Hello everyone, welcome to SSC Yesterday. This constitutional amendment can be added, deleted or modified in the constitution. The amendment of the Indian constitution is mentioned in part 20, article 368. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அமெண்ட்மெண்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பார்ட் 20 குறிப்பிட்டிருக்காங்க. ஆர்டிக்கிள் நம்பர் வந்து 368. The parliament is empowered to amend the constitution. அப்படின்னா பார்லிமெண்டால் மட்டும்தான் சட்டத்திருத்தம் செய்ய முடியும். And it is both rigid and flexible. Rigid na negida tanmai, flexible na negidum tanmai. Rigid in varrappa amended with a special majority, flexible na amended with a simple majority. Parliament cannot amend the basic features of the constitution. Romba romba mukkiyamana point. Because based on the provision of Supreme Court in the Keshavananda Bharathi case 1973. In the Keshavananda Bharathi case vandu yaar yaarkuna government of Kerala versus Keshavananda Bharathi case. இப்போ நம்மளோட அடிப்படை கட்டடமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அதெல்லாம் மாற்றவே கூடாது. அதெல்லாம் மாற்றாமல் சட்டம் திருத்தம் கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், சுப்ரிமசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன், சட்டமே உயர்ந்தது, ரூல் ஆஃப் லா, த பிரின்சிபல் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், பிகாஸ் இந்தியா இஸ் அ ஃபெட்ரல் ஸ்டேட், இது வந்து ஒரு கூட்டாட்சி முறை, ஓகேவா? அதில் வந்து எந்த ஒரு டிவைடும் பண்ணக்கூடாது. The objective specified in the preamble to the constitution. Preamble na mugapurainu solvanga. And judicial review. Neethi punar aivu. Article 32 and 326 vandu romba romba important ana topic. Adu enna na solran. Federalism na kootachi. Which includes article 228 and 293. Financial liberty of the states. And secularism. Secularism na madasarbinmai. Vetrimayilu ottrumai. Adavadu unity in diversity. இதெல்லாம் மாற்றவே கூடாது. அப்புறம் மூணு கான்செப்ட் இருக்கு. சாவரன், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக்கன் ஸ்ட்ரக்சர். அதாவது சாவரன்னா இதுவே உயர்ந்தது, மேலானது, டெமோக்ராட்டிக் ஜனநாயகத்தன்மையோடு இருக்கிறது, ரிபப்ளிக்கன்னா குடியரசு தன்மை. இந்த மூணு பாயிண்ட்டுக்குமே எந்த ஒரு டேமேஜுமே ஏற்படுத்தக்கூடாது. அண்ட் ஃப்ரீடம் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல், யூனிட்டி அண்ட் இன்டெக்ரிட்டி ஆஃப் த நேஷன்ஸ், இதை சொல்லலாம். ஓகே, வாங்க நம்ம இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ஹைலைட்டடாக இருக்க ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து சொன்னோன்னா, ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951 ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எந்த அமெண்ட்மெண்ட், அதனோட இயர், அது அந்த இது சொல்லக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் ஃபுல்லாகவே வந்து கட் சைஸ் பண்ணி எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியுமோ சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951 என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடட் 9th ஷெட்யூல் ஃபார் லேண்ட் ரிஃபார்ம்ஸ், தனியார் நிலங்களை அரசு கையகப்படுத்தும் வகையில் 31A திருத்தப்பட்டது. சிம்பிளாக ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951 ஆடட் 9th ஷெட்யூல் ஃபார் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். தென் 7th அமெண்ட்மெண்ட் 1956, இந்த 7 இப்படி திருப்பி போட்டால் எல் மாதிரி இருக்கா, ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பேஸ்ட் ஆன் லிங்குவிஸ்டிக், மொழி வாரிய மாநிலங்களை வந்து பிரிக்கப்பட்டது. And it is headed by the SK Dhar committee. Abolition of class A, B, C, D states. முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, 7th amendment 1956 வந்து reorganization of state based on linguistic. Then 9th amendment 1960, adjustment of the Indian territory as a result of agreement with Pakistan. ஓகேவா? அதாவது இந்தோ பாகிஸ்தான் அக்ரிமெண்ட் 1958 ரிஃப்ளெக்ஷன் தான் இது. 9th amendment 1960, பெருபாரி யூனியன், அதாவது பெருபாரி யூனியன் கேஸில் கொண்டு வந்து திருத்தம், சில பிரதேசங்களுக்கு பாகிஸ்தானை கொடுக்குற அனுமதிக்கும் திருத்தம், அதுதான் இண்டோ பாகிஸ்தான் அக்ரிமெண்ட் 1958 ரிஃப்ளெக்ஷன் தான் இது. 9th அமெண்ட்மெண்ட் 1960, அட்ஜஸ்ட்மெண்ட் டு த இந்தியன் டெரிட்டரி ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் வித் பாகிஸ்தான், ஓகேவா? எது இந்த 9th அமெண்ட்மெண்ட் 1960. And 10th Amendment 1961, Dadra and Nagar Haveli incorporated in the Union of Indian Union Territory. 10th Amendment 1961, Dadra and Nagar Haveli வந்து இந்தியா கூட ஒரு யூனியன் டெரிட்டரியா இணைக்கப்பட்டது, ஓகேவா? இந்த 10th Amendment 1961. And 12th Amendment 1961, Goa Dam and Diu incorporated as the Indian Union as a Union Territory. 12th அமெண்ட்மெண்ட் 1961 படி கோவா, டேம் அண்ட் டயூ மூணுமே இந்தியா கூட வந்து இணைக்கப்பட்டது. அண்ட் 13th அமெண்ட்மெண்ட் 1963 ஞாபகம் வச்சுக்கோங்க, நாகாலாண்ட் வாஸ் ஃபார்ம்டு வித் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அண்டர் ஆர்டிகல் 371A. ஓகே, அப்புறம் சிக்கிம் வந்து 22nd ஸ்டேட்டாக இன்க்ளூட் பண்ணாங்க. நாகாலாண்ட் வந்து எத்தனாவது ஸ்டேட்டாக இன்க்ளூட் பண்ணாங்கன்னா
15th ஸ்டேட்டாக இன்க்ளூட் பண்ணாங்க. ஆனால் என்ன அமெண்ட்மெண்ட்னா 13th Amendment 1963. 14th Amendment 1963 வந்து பாண்டிச்சேரி இன்கார்பரேட்டட் இன்டு த இந்தியன் யூனியன். பாண்டிச்சேரியோட மற்றதெல்லாம் என்னென்னா காரைக்கால் மஹியானம், இஃப் ஒரு எலெக்ஷன்லாம் நடந்ததுன்னா மூணு இதுவுமே சேர்த்து கன்சிடர் பண்ணி தான் பாண்டிச்சேரியில் வந்து யார் சிஎம் அந்த முக்கியமான போஸ்டிங்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. ஓகே, 14th Amendment 1963 பாண்டிச்சேரி, விச் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் மஹி காரைக்கால் யானம் இன்கார்பரேட்டட் இன்டு த இந்தியன் யூனியன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரெஞ்சோட கட்டுப்பாட்டில் இருந்தது. அண்ட் 15th Amendment 1962 வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ், அதாவது ஓய்வு வயது ஆஃப் அ ஹைகோர்ட் ஜட்ஜ், 60 to 62 இயர்ஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க, விச் கம்ஸ் அண்டர் 15th Amendment 1962. அண்ட் 21st Amendment 1967 வந்து சிந்திங்கிற லாங்குவேஜ் இன்டு 8th Schedule ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து ஆட் ஆச்சு. சிந்தி லாங்குவேஜ் வாஸ் இன்கார்பரேட்டட் இன்டு 8th Schedule ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஷெட்யூல்னா ஒன்றும் இல்லை, அட்டவணை, நத்திங். அண்ட் 21st Amendment 1967 சிந்தி 8th Schedule. அண்ட் 24th Amendment 1971 வந்து பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் எனி பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பில் சைன்ட் பை த பிரசிடென்ட். ஸோ 24th Amendment 1971, ஸோ பில் ஹேஸ் டு பி சைன்ட் பை த பிரசிடென்ட், அப்போ தான் அந்த இது வந்து பார்லிமெண்ட் வந்து அந்த சட்டத்தை வந்து அமல்படுத்த முடியும், இட் கேன் பி பாஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் 26th Amendment 1971 பிரைவி பர்ஸ் வாஸ் அபாலிஷ்டு. 26th Amendment 1971 பிரைவி பர்ஸ்னா மன்னர் மானியம்னு சொல்லுவாங்க, ஸோ அதை வந்து அபாலிஷ் பண்ணது. 26th Amendment 1971 பிரைவி பர்ஸ் வாஸ் அபாலிஷ்ட். அண்ட் 31st Amendment 1972 லோக்சபா சீட்ஸை வந்து 525 545 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, லோக்சபான மக்களவை. அடுத்து 36th Amendment 1975 வந்து சிக்கிம் வாஸ் இன்கார்பரேட்டட் ஆஸ் த இந்தியன் ஸ்டேட், அதாவது 22nd ஸ்டேட்டாக நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் 36th Amendment 1975 வந்து சிக்கிம் வாஸ் இன்கார்பரேட்டட் ஆஸ் த இந்தியன் ஸ்டேட். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து என்னென்னா 42nd Amendment 1976, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த மினி கான்ஸ்டிடியூஷன். 42nd Amendment 1976 வந்து மினி கான்ஸ்டிடியூஷன், அதாவது 3 new words வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. என்னென்னா சோஷியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெக்ரிட்டி, அதாவது சமய சார்பற்ற சோஷியலிசம் என்ற சொற்கள் அரசியல் அமைப்பில் முக உரையில் இணைக்கப்பட்டது, அதாவது முக உரைனா ப்ரியாம்பிள். 3 new words, என்னென்ன நியூ வேர்ட்ஸ்னா சோஷியலிஸ்ட், செக்குலர், இன்டெக்ரிட்டியை வந்து ப்ரியாம்பிளில் இன்க்ளூட் பண்ணாங்க. இது வந்து 42nd Amendment 1976, விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த மினி கான்ஸ்டியூஷன். இதை வந்து இந்திரா காந்தி பீரியடில் கொண்டு வந்தாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பை த சிட்டிசன்ஸ் பார்ட் 4A, விச் இஸ் மென்ஷன்ட் ஆர் ஆடட் இன் ஆர்டிக்கிள் 51A. பார்ட் 4A ஆர்டிக்கிள் 51A வந்து இருக்கும், ஓகேவா, லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்டர் ஸ்வரன் சிங் கமிட்டியில் சேர்க்கப்பட்டது. அடிப்படை கடமைகள், அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து பார்ட் 4A ஆர்டிக்கிள் 51A ஸ்வரன் சிங் கமிட்டியோட இதில் வந்து கொண்டு வந்தாங்க. இது லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இது செகண்ட் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்ட் 3 new words விச் சோஷியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி ப்ரியாம்பிளில் ஆட் பண்ணது. தென் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா நமக்கு வந்து லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் வந்து 5 to 6 இயர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க, ஓகேவா, 5 to 6 இயர்ஸை இன்க்ரீஸ் பண்ணது. அண்ட் நெக்ஸ்ட்டு பாயிண்ட் சொன்னோன்னா கான்ஸ்டியூஷனல் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆல் கோர்ட்ஸ் எக்ஸப்ட் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட், அதாவது பிரசிடென்ட் ஃபங்க்ஷன் பேஸ்ட் ஆன் தி அட்வைசஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஓகேவா, பிரசிடென்டோட ஃபங்க்ஷன் வந்து விச் இஸ் பேஸ்ட் ஆன் தி அட்வைசஸ் ஆஃப் தி Council of Ministers. இப்ப நியூ பார்ட் 4A, which is the fundamental duties, added in the 14A, tribunals, தீர்ப்பாணையத்தில் included ஆயிருக்கு. அப்ப நம்ம 42nd Amendment 1976 வந்து இந்த பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கண்டிப்பா நம்ம கன்சிடர் பண்ணணும். 3 new words were added in the preamble, which is the socialist, secular and integrity, and fundamental duties were added in part 4A, article 51A. 4A, Part 4A, Article 51A was added to provide a list of the fundamental duties under Swaran Singh Committee. ஓகே, நெக்ஸ்ட்டு சொல்லணுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ், அதாவது நிர்வாக தீர்ப்பாணையம்னு சொல்லுவாங்க, இட் இஸ் ஆல்சோ ஆடட் இன் 14A, Part 14A,
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் பார்ட் 14A 1976 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு 1976ல் தான் பார்ட் 14A பார்ட் 14A வந்து இன்க்ளூட் பண்ணாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் அண்ட் ஷிஃப்டட் 5 சப்ஜெக்ட்ஸ் டு த ஸ்டேட் லிஸ்ட் டு கன்கரண்ட் லிஸ்ட்ன்னுலாம் சொல்லுவாங்க அண்ட் லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸோட டென்யூர் இயர்ஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 5 to 6 இயர்ஸ் தென் 44th அமெண்ட்மெண்ட் 1978 இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து டெலீட் பண்ணிவிட்டு அண்ட் இட் இஸ் மேட் அஸ் த லீகல் ரைட் ஃப்ரம் பார்ட் 300A ஆர்டிக்கல் 300A 12th பார்ட்டில் வந்து இது பண்ணியிருப்பாங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 300A ஆர்டிக்கல் 12th பார்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா இதில் இன்னொன்று சொன்னோன்னா சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமை பட்டியலிருந்து நீக்கப்பட்டது ஓகேவா நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன சொன்னோம் லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸோட டென்யூர் இயர்ஸை வந்து 5 to 6 இயர்ஸ்ன்னு இன்க்ரீஸ் பண்ணாங்களா இப்போ இந்த 44th அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த 5 to 6 இயர்ஸ்ன்னு 42nd அமெண்ட்மெண்ட்டில் சொன்னது 44th அமெண்ட்மெண்ட்டில் வந்து 6 to 5 இயர்ஸாக குறைச்சிட்டாங்க இது ஒரு பாயிண்ட்டு இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஜனதா கட்சி வந்து changed all இந்திரா காந்தி brought and bring the old முன்னாடி 42nd அமெண்ட்மெண்ட் 1976 வரைக்கும் இந்திரா காந்தி பீரியடில் இருந்தது இப்போது 1978ல் வந்து ஜனதா கட்சி வந்த பிறகு இந்திரா காந்தி மேம் கொண்டு வந்தது எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு என்ன கொண்டு வந்தாங்கன்னா அவங்க கொண்டு வந்த 5 to 6 இயர்ஸ் ஒரு வருஷம் இன்க்ரீஸ் பண்ணது இவங்க வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இம்பார்ட்டண்ட்டாக சொன்னோன்னா 44th அமெண்ட்மெண்ட் 1978 வந்து ஹைலைட்டடாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரைட் டு ப்ராப்பர்ட்டி டெலீட் பண்ணிட்டாங்க ஃப்ரம் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் இட் இஸ் மேட் அஸ் த லீகல் ரைட் அண்ட் இன்டர்னல் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அதாவது உள்நாட்டு கலவரங்கள்னு சொல்லுவாங்க அந்த நேமை வந்து தே ஹாவ் ரீப்ளேஸ்டு த டேர்ம் இன்டு ஆர்ம்டு ரெபலியன் அதாவது ஆயுதம் ஏந்திய கலவரங்களாக மாற்றினாங்க இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிக்கிள் வந்து 352 ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர்டிக்கிள் 356 ஓகே ஸோ இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸை வந்து ஆர்ம்டு ரெபலினாக சேஞ்ச் பண்ணாங்க இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் வந்து என்னென்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னால் உள்நாட்டு கலவரங்கள் டு ஆர்ம்டு ரெபலியன் ஆயுதம் ஏந்திய கலவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினாங்க ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வி ஹாவ் டு ரிமெம்பர் ஃபார் 44th அமெண்ட்மெண்ட் 1978 அண்ட் 52nd அமெண்ட்மெண்ட் 1985 என்னென்னா இது வந்து ராஜீவ்காந்தி பீரியடில் கொண்டு வந்தது 52nd அமெண்ட்மெண்ட் 1985 இதில் என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அதாவது எம்பி அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் எம்எல்ஏ ஆன் தி கிரவுண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன் அண்ட் ஆடட் எ நியூ 10th ஷெட்யூல் பாப்புலர்லி நோன் அஸ் ஆன்டி டிஃபெக்ஷன் லா 52nd அமெண்ட்மெண்ட் 1985 வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா அதாவது கட்சி தாவல் தடை சட்டம் இந்த கட்சி தாவல் தடை சட்டம் ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை கொண்டு வந்தது யாருன்னா ராஜீவ்காந்தி பீரியடில் கொண்டு வரப்பட்டது இட் இஸ் மென்ஷன்ட் இன் த 10th ஷெட்யூல் அண்ட் கம்மிங் டு 61st அமெண்ட்மெண்ட் 1989 ஓட்டிங் ஏஜை வந்து 21 to 18 குறைச்சது வந்து எப்பன்னா 61st அமெண்ட்மெண்ட் 1989 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் க்வெஸ்டின் 52nd அமெண்ட்மெண்ட் அப்புறம் 61 இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக வருது அண்ட் 61st அமெண்ட்மெண்ட் 1989 ஓட்டிங் ஏஜை வந்து 21 to 18 வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க ஃபார் லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் அண்ட் 65th அமெண்ட்மெண்ட் 1990 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மல்டி மெம்பர் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டியாக இருந்ததை அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி என்னவா இருந்ததுனா ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் அண்ட் ஸ்டாச்சுட்டரிஸ் பவர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஸ்பெசிஃபைடாக இருந்தது அதை தூக்கிட்டு 65th அமெண்ட்மெண்ட் 1990 என்ன கொண்டு வந்தாங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி அப்படின்னு கொண்டு வந்தாங்க அண்ட் 69th அமெண்ட்மெண்ட் 1992 யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லின்னு இருந்ததை வந்து நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி என்சிடி ஆஃப் டெல்லின்னு சொன்னாங்க 69th அமெண்ட்மெண்ட் 1992 ஓகே அண்ட் இன்னொன்று சொன்னோன்னா நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அண்ட் 71st அமெண்ட்மெண்ட் 1992 KMN அதாவது கொங்கனி மணிப்பூரி நேபாளி நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன் விச் இஸ் ஆடட் இன் த 8th ஷெட்யூல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் 71st அமெண்ட்மெண்ட் KMN ஞாபகம் வச்சுக்கோங்க 71 KMN கொங்கனி மணிப்பூரி நேபாளி ஆடட் இன் த 8th ஷெட்யூல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் சொல்ல ஞாபகம் ஒரு குட்டி ரீகால் என்னென்னா சிந்தி வந்து எத்தனாவது லாங்குவேஜாக வந்ததுன்னா 15th லாங்குவேஜ் மென்ஷன்ட் இந்த 21st அமெண்ட்மெண்ட்
ஓகே. அப்புறம் கொங்கணி மணிப்பூரி வந்து 16th லாங்குவேஜாக இன்க்ளூட் ஆச்சு. 15 வந்து சிந்தி, 16 மணிப்பூரி, கொங்கணி 17 அண்ட் நேபாளி வந்து 18 வந்து இன்க்ளூட் ஆச்சு. அண்ட் 73rd அமெண்ட்மெண்ட் 1992 இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் பஞ்சாயத்தி ராஜ், அதாவது ஆஸ் தேர்ட் லெவல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் வில்லேஜஸ் அண்ட் ஆடட் 11th ஷெட்யூல் வித் கண்டெய்னிங் 29 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் இந்த இது பஞ்சாயத்தி ராஜ். ஸோ 73rd அமெண்ட்மெண்ட் 1992 வந்து பஞ்சாயத்தி ராஜ். 74th அமெண்ட்மெண்ட் 1992 வந்து முனிசிபாலிட்டிஸ் அண்ட் நகர்பாலிக்காஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ 73rd அமெண்ட்மெண்ட்ல பஞ்சாயத்தி ராஜும், 74th அமெண்ட்மெண்ட்ல வந்து முனிசிபாலிட்டிஸ் அண்ட் நகர்பாலிக்காஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதாவது நகராட்சி நிர்வாகம். ஓகே. அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக சொன்னோம்னா இதில் வந்து 29 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் இருக்கும், இதில் வந்து 18 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் இருக்கும். அண்ட் 76th அமெண்ட்மெண்ட் 1994 தமிழ்நாடுக்கான ரிசர்வேஷன் ஆக்ட் ஆஃப் 1994 வந்து 69% ஆஃப் ரிசர்வேஷன் சீட்ஸ் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து கொடுக்கணும், அண்ட் ஸ்டேட் சர்வீசஸ் போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து 69% வந்து கொடுக்கணும். இட் இஸ் மென்ஷன்ட் இன் த 9th ஷெட்யூல், தமிழக இடஒதுக்கீடு 9th ஷெட்யூலில் வந்து ஆட் பண்ணாங்க. ஆஃப்டர் ஜாயின் பண்ண பிறகு இதை யாராலும் சேஞ்ச் பண்ணக்கூடாது ஈவன் பை த சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது தான் 76th அமெண்ட்மெண்ட் 1994. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இன்னொன்று சொன்னோன்னா, பட் மேக்ஸிமம் 50% இன் இந்தியா கேன் பி அந்த அந்த சட்ட திருத்தத்தெல்லாம் செய்யலாம் ஃபியூச்சரில், ஆனால் தமிழ்நாடுக்கு சொல்லப்பட்ட இந்த 69% வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ படி இட் ஹேஸ் டு பி ப்ரொடெக்டட் அண்ட் இட் இஸ் ஆடட் இன் த 9th ஷெட்யூல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 76th அமெண்ட்மெண்ட் 1994 சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட் ஆஃப் 1994 படி இந்த 69% ரிசர்வேஷன் சீட்ஸ் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் போஸ்ட் இன் ஸ்டேட் சர்வீசஸ் வந்து இட் ஹேஸ் டு பி ப்ரொடெக்டட் இன் த ஜுடிஷியல் ரிவ்யூ. அண்ட் 86th அமெண்ட்மெண்ட் 2002 வந்து என்னென்னா, ஃபண்டமெண்டல் ரைட், அதாவது ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு த சில்ட்ரன் பிட்வீன் 6 to 14 இயர்ஸ் அமெண்டட் இந்த ஆர்டிக்கல் 45. ஓகே, ஆர்டிக்கல் 45 டிபிஎஸ்பி டைரக்ட் டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆடட் ஆர்டிக்கல் இன் 51A ஆஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆடட் ஆர்டிக்கல் 21A வந்து ஃபண்டமெண்டல் ரைட். ஆர்டிக்கல் 51A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, ஆர்டிக்கல் 21A வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது ரெண்டு இதுலேயுமே வந்து படிப்பு வந்து கல்வி வந்து 6 to 14 குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறது ஹைலைட்டடாக இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு சில்ட்ரன் பிட்வீன் 6 and 14 இயர்ஸ் மென்ஷன்ட் ஆஸ் தி ஃபண்டமெண்டல் ரைட் இன் 86th அமெண்ட்மெண்ட் 2002. அண்ட் 89th அமெண்ட்மெண்ட் 2003 வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டியை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணாங்க, ஒன்று வந்து பைஃபர்கேட் பண்ணாங்க, ஒன்று வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, இன்னொன்று வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி. நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி வந்து ஆர்டிக்கல் 338, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி வந்து ஆர்டிக்கல் 338A அப்படின்னு சொல்லி ரெண்டாக டிவைட் பண்ணாங்க 89th அமெண்ட்மெண்ட் 2003 படி, பைஃபர்கேட் ஆயிருக்கு. அண்ட் 91st அமெண்ட்மெண்ட் 2004 வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கேன் நாட் எக்ஸிட் 15% ஸ்ட்ரென்த் இன் லோக்சபா சிமிலர்லி டு த விதான் சபா, அது வந்து 91st அமெண்ட்மெண்ட் 2004 மினிஸ்டர்ஸ் வந்து கேன் நாட் எக்ஸிட் 15% ஸ்ட்ரென்த் லோக்சபாவில் இருந்த போலேயே விதான்சபாலையும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்து 91st அமெண்ட்மெண்ட் 2004. அண்ட் 92nd அமெண்ட்மெண்ட் 2004 வந்து சந்தாலி போடோ டோக்ரி மைத்ரி, இதை வந்து இந்த 4 லாங்குவேஜ் சந்தாலி போடோ டோக்ரி மைத்ரி இந்த 4 லாங்குவேஜையுமே 8th ஷெட்யூலில் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. அப்புறம் 93rd அமெண்ட்மெண்ட் 2006 வந்து 27% இடஒதுக்கீடு வந்து எங்க எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கவர்மெண்டல் போஸ்ட்டுக்கு வந்து ஓபிசிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து 93rd அமெண்ட்மெண்ட் 2006, 27% ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசி. அண்ட் 94th அமெண்ட்மெண்ட்ல வந்து சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட், தெலுங்கானா இதெல்லாமே வந்து ஸ்டேட்ஸாக வந்து இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்தது வந்து 94th அமெண்ட்மெண்ட். அண்ட் 96th அமெண்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 96th அமெண்ட்மெண்ட் 2011 படி ஒடியாங்கிற லாங்குவேஜை வந்து ஒடியாங்கிற லாங்குவேஜிலிருந்து ஒடியாக்கு ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ நவ் இப்போ இருக்கிறது வந்து ஒடியா, ஒடியா வந்து ஒடிஷா, ஒரியா வந்து ஒரிசாவாக இருந்தப்போ ஒரியாவாக இருந்தது, இப்போ ஒடிஷாவாக இருக்கப்போ ஒடியாவாக இருக்க லாங்குவேஜை.
96th அமெண்ட்மெண்ட் 2011 அண்ட் 97th அமெண்ட்மெண்ட் 2012 வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பார்ட் 9B இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரிலேட்டிங் டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்னா கூட்டுறவு சங்கங்கள். 43B இல்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். அண்ட் 44 வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட், சும்மா ஒரு ரீகால்க்கு சொல்றேன், 44 இஸ் யூனிஃபார்ம் சிவில் கோட். 97th அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பார்ட் 9B இன் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ரிலேட்டிங் டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். அண்ட் 98th வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் கர்நாடகாவை சொல்வாங்க. 99th அமெண்ட்மெண்ட் 2014 வந்து என்ன சொல்றாங்கன்னா என்ஜாக், அதாவது நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன், நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. தே ஹாவ் டு பி ரீப்ளேஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் கொலீஜியம் சிஸ்டம்ல இருந்து ரீப்ளேஸ் பண்ணதுதான் என்ஜாக். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொலீஜியம் சிஸ்டம்லேருந்து ரீப்ளேஸ் பண்ணது என்ஜாக். என்ஜாக்னா நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன். 99th அமெண்ட்மெண்ட் 2014 நீதிபதிகள் நியமனம் செய்கிறது, ஃபஸ்ட்டு கொலீஜியம் சிஸ்டமாக இருந்தது, இப்போ வந்து என்ஜாக்காக இருக்குது. இப்போ 100th அமெண்ட்மெண்ட் 2015 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவும் பங்களாதேஷும் அவட டெரிட்டரி பார்டர்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சம் என்க்ளேவ் டெரிட்டரிஸ் வித் பங்களாதேஷ் கன்ஃபர்மெண்ட், அதாவது இடம் மாற்றிக்கொள்றது, சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் ஆஃப் என்க்ளேவ்ஸ், என்க்ளேவ்ஸ்னா இடம் மாற்றிக்கொள்ளப்பட்டது, ரிசல்ட்டிங் டு சைனிங் ஆஃப் லேண்ட் பவுண்ட்ரி அக்ரிமெண்ட். LBA லேண்ட் பவுண்ட்ரி அக்ரிமெண்ட் ட்ரீட்டி பிட்வீன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ். லேண்ட் பவுண்ட்ரி அக்ரிமெண்ட் வந்து எப்போன்னா 2015 நடந்தது, லேண்ட் பவுண்ட்ரி அக்ரிமெண்ட் அதுதான் between India and Bangladesh. Then coming to the next slide 101 இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 101th அமெண்ட்மெண்ட் 2016 வந்து இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் GST, அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது 101th அமெண்ட்மெண்ட் 2016. எந்த டேட்டுன்னு பார்த்தோன்னா 1/7/2017 வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் 8/11/2016 வந்து 500,000 நோட்டெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ என்னென்னா இதில் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, முக்கியமான பாயிண்ட் அதுதான் 101th அமெண்ட்மெண்ட். அண்ட் 102 அமெண்ட்மெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிராண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் டு கமிஷன் ஆன் BC, நேஷனல் கமிஷன் ஆன் BC. ஓகேவா, நேஷனல் கமிஷன் ஆன் BCயோட ஆர்டிக்கிள் வந்து 338B. ஓகே, ஆர்டிக்கல் 338B அது வந்து 102/2017 கொண்டு வந்தாங்க. அண்ட் 103rd அமெண்ட்மெண்ட் 2019 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மோர் 10% ரிசர்வேஷன் ஃபார் EWS. EWSனா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ஸ். ஓகே, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ஸ் கிளாஸஸ் அதர் தேன் அதர் கிளாஸஸ் வந்து யார் யாருன்னா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் யாரெல்லாம் சொல்லுவாங்கன்னா BC, பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் இது இவங்க ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப் இவங்க எல்லாரையும் சொல்கிறது. ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த 103rd அமெண்ட்மெண்ட் 2019 வந்து மோர் 10% ரிசர்வேஷன் ஃபார் EWS கேட்டகரி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கேட்டகரி. அண்ட் கம்மிங் டு தி நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 104th அமெண்ட்மெண்ட் 2020 என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்டெண்ட் ரிசர்வேஷன் சீட்ஸ் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி இன் லோக்சபா அசம்பிளிஸ் ஃப்ரம் 70-80 அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் சீட்ஸை வந்து அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டியை வந்து கொடுக்கப்பட்ட சீட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க, விச் இஸ் செட் இன் 104th அமெண்ட்மெண்ட் 2020. தேட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், டூ சப்போர்ட் மை சேனல், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாய்.